மேற்கு வங்காள வாக்கு எண்ணிக்கை நிலவரம், அதாவது இப்போ வரைக்கும் வந்து தபால் ஓட்டுல வந்து மம்தா வந்து முன்னிலை இருந்தாங்க, மம்தா இருந்தாங்க. இப்போ வந்து ரெகுலர் ஓட்டு எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுல வந்து குறைஞ்ச அளவே முன்னிலையில இருக்கிறாங்க மம்தா. அதாவது பிரியங்கா அவர்கள் பிஜேபி வந்து பின்னாலேயே விரட்டிக்கிட்டு போற மாதிரி இருக்கு. மூணு சுற்று நடந்திருக்குதான், அதுல வந்து பெரிய அளவு வித்தியாசம் இல்லை. அதனால எந்த நேரத்திலையும் வந்து இது மாறலாம், எந்த நேரத்திலையும் இது வந்து மாறலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால இது வந்து வாழ்வா சாவான்ற நிலைமைன்னு சொல்லுவாங்க எல்லாத்துலயும், அந்த மாதிரிதான் இது வந்து மம்தாக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து வரலன்னா அவங்களுடைய லைஃபே சேஞ்ச் தான், அவங்க வாழ்க்கையே மாறிடும். இல்ல அந்த மாதிரி ஒரு முக்கியமான கட்டம். ஆனா பிஜேபிக்கு சரியான வாழ்வு இருக்கு, அங்க எதிர்கட்சின்னா பிஜேபி தான். இன்னைக்கு பிரியங்கா வந்து அதாவது முதலமைச்சர் வேட்பாளரை விட குறைஞ்ச அளவு தான், அதாவது ரொம்ப சிறிய அளவே வித்தியாசத்துல இருக்கிறதுனால இன்னும் 21ல இப்ப 3 சுற்று தான் ஆயிருக்கு, இன்னும் 18 சுற்று இருக்கு. இந்த 18 சுற்றுல எப்படியும் பிஜேபிக்கு ஆதரவான தொகுதிகள் வரும்போது அது மிக அதிகமாக மாறும், மம்தா பின்னடைவு கூட ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கருதப்படுது.